எங்களுக்கு சின்னமே தராவிட்டாலும் அதிமுக எந்த தேர்தலிலும் வெற்றி பெறும் என எம்ஜிஆரின் 106வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் நம்பிக்கை. இந்த கூட்டத்தில் அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துறை உள்ளிட்டவர்கள் பங்கேற்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் 106வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைப்புச் செயலாளர் என் சின்னத்துறை தலைமை கழக பேச்சாளர் திண்டுக்கல் குணசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இந்த கூட்டத்தில் தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ்பி சண்முகநாதன் பேசுகையில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கம், தொண்டர்களாலும் தமிழ்நாட்டு மக்களாலும் எடப்பாடியாரை என்றென்றும் தமிழக முதலமைச்சராக நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் நீதிமன்றத்தில் எந்த தீர்ப்பு சொன்னாலும் எங்களுக்கு சின்னமே தராவிட்டாலும் அதிமுக எந்த தேர்தலிலும் வெற்றி பெறும், ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் அதிமுக தான் வெற்றி பெறும் என்றார். அதிமுக தொண்டர்களும் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டனர். எடப்பாடி எங்கு உள்ளாரோ அங்குதான் அண்ணா திமுக எங்களுக்கு தீர்ப்பு. இரண்டாவது பட்சம், ஒரு வருட காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலுடன் சட்டமன்றத்தில் தேர்தலை வர இருக்கின்றது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற அடிப்படையில் தேர்தல் நடைபெறும். அப்போது தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் வெற்றி பெறும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த பொதுக்கூட்டத்தில் மாவட்ட அவைத் தலைவர் திருப்பார்கடல், மாவட்ட கூட்டுறவு வங்கி தலைவர் சுதாகர், முன்னாள் மாவட்ட செயலாளர் ஹென்றி, எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வீரபாகு, மாவட்ட இளம் பாசறை பொருளாளர் புல்லட்டு பரிபூர்ணராஜா, பகுதிச் செயலாளர் ஜெயகணேஷ், முருகன் சேவியர், மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு அமைப்பாளர் யுஎஸ் சேகர், மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பில்லா விக்னேஷ், முன்னாள் மேயர் அந்தோணி கிரேசி, மாவட்ட இணைச் செயலாளர், மாவட்ட துணைச் செயலாளர் சந்தானம், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு இவன் பாலா, ஜோதிமணி, நடராஜன், வக்கீல் சரவணப்பெருமாள், சுந்தரேஸ்வரன், வசந்த், சேம்ராஜ், சகாயம், வட்டச் செயலாளர்கள் திருச்சிற்றம்பலம், நவசாத், அண்ணா தொழிற்சங்க சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமான அதிமுகவினர் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தோற்றுவிட்ட இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கட்டிக்காக்கப்பட்ட இயக்கம் இன்னைக்கு தொண்டர்களாலும் தமிழ்நாட்டு மக்களாலும் எடப்பாடியாரை என்றென்றும் தமிழக முதலமைச்சராக நினைத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் எந்த தீர்ப்பு சொன்னாலும் எந்த எங்களுக்கு சின்னமே நீ தராவிட்டாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எந்த தேர்தலிலும் வெற்றி பெறும், இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியிலும் அதிமுக தான் வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். 2024 பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் கண்டிப்பாக ஒன்றாகவே தேர்தல் வரும். அப்பொழுது ஸ்டாலின் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருவான். இந்த தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எடப்பாடியார் தலைமையில் நடைபெறும். அதனால நம்ம வலுவாக இருக்கோம். இத்தேர்தல் எப்போ வந்தாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்ம பொதுமக்கள் நீங்க அறிஞ்சிக்கணும் எவ்வளவு கஷ்டங்களை இப்ப நீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை எல்லாம் உணர்ந்து நீங்கள் எடப்பாடியார் அவர்கள் என்ன சின்னத்தை சொல்கின்றார்களோ அந்த சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்ற மனநிலையில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். நாடாளுமன்ற தேர்தலில் வெல்வோம், சட்டமன்ற தேர்தலில் வெல்வோம், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் வெல்வோம் என்பதை இதை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாள் விழாவில் நாம எல்லாம் பெரிய மிகப்பெரிய சபதம் ஏற்று நாம அதன் மடி செயல்பட்டு வெற்றி வகை சூடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.